ஹாய் எவ்ரிவன், உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி போயட்ஸ் டே கவிஞர் தினத்தன்று சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த போயட்ஸ் டே எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு வில்லியம் சேகர் தான் இந்த நாளை நிறுவினார். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஃபிலாந்த்ரோபிஸ்ட், ஆண்டர்ப்ரூனர், அப்புறம் பப்ளிஷராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த போயம் அப்படின்னாலே நம்ம சின்ன வயசுலேருந்தே என்னது ஃபஸ்ட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே போயம்ஸ் தான் இல்லையா? ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே ஏபிசிடியை கூட ஒரு பாட்டாக நமக்கு சொல்லித்தருவாங்க. நிறையா வந்து நமக்கு போயம்ஸை சொல்லி நம்ம மனசில் வந்து பதிய வச்சுருக்காங்க. ஸோ சின்னதுலேருந்து நம்ம வந்து ஸ்கூல் படிக்கிற எல்லா ஏஜ்லேயும் சரி, ஸ்கூலுக்கு அப்புறம் காலேஜ்லேயும் சரி, ஸோ ஷேக்ஸ்பியரோட வந்து போயம்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் இருக்கிற நிறையா கவிதைகள் இல்லையா, நிறையா வாழ்த்துக்கள், அப்புறம் வந்து திருக்குறள். ஸோ இப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒன்றிணைந்ததாக இந்த போயம்ஸ் எல்லாமே உருவாகிடுச்சு. ஸோ இந்த போயம் அதாவது கவிதைகள் அப்படின்னாலே அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய உணர்ச்சியின் வெளிப்பாடாக அது கலை வடிவத்தில் வர்றது தான் இந்த போயம்ஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு கவிதையுமே ஒரு கவிஞன் எழுதும் பொழுது உணர்வு பூர்வமாக அது வெளிப்படுத்தும் பொழுது அது கவிதை வடிவம் பெறுது. நம்ம வேதத்தில் பார்த்திங்கன்னா முதல் முதல்ல இந்த கவிதை வடிவத்தில் உணர்வு பூர்வமாக எழுதப்பட்டது, பாடப்பட்டது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்த போது மோசியும் இஸ்ரேல் புத்திரர்களும் கர்த்தர் புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன். பாருங்கள், அவர்களுடைய மீட்பை கண்டு, தேவனுடைய பலத்த கரம், அந்த அற்புத கரத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அந்த சந்தோஷத்தின் மிகுதியில் அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து கவிதை பிறக்குது பார்த்திங்களா? ஸோ இப்படி தாங்க உணர்வு பூர்வமாக வெளிப்படுறது தான் ஒரு கவிதை இல்லையா? ஸோ இப்படி கவிஞர்கள் ஒவ்வொருவருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய துக்கத்தின், அவங்க ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கும் பொழுதும் சரி, பயங்கர கோபத்தில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லை உணர்வு பூர்வமாக தேசப்பற்று வைராக்கியமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுதும் சரி, வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கும் சரி, அன்பை வெளிப்படுத்துறதுக்கும் சரிங்க, இப்படி அவங்களுடைய எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த கவிதைகள் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி தான் கவிஞர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எத்தனையோ கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. பரிசுத்த வேதாகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய போயம்ஸ் தாங்க இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா யோபு, சங்கீதம், அப்புறம் வந்து நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, புலம்பல், இதெல்லாமே கவிதை வடிவத்தில் தான் இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜெரேமியாவுடைய புத்தகத்துலேயும் சரி, எசேக்கியேலோட புத்தகத்துலேயும் சரி, நிறைய தீர்க்கதரிசிகளோட புத்தகத்தில் கூட இப்படி கவிதை வடிவத்தில் பல பாகங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இவைகள் எல்லாமே எபிரேய மொழியில் கவிதை வடிவத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. நாம் இந்த உலகத்தில் எத்தனை உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேருக்காக கவிதை எழுதினாலும் சரிங்க, ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாக கவிதை எழுதுறது எவ்வளவு அற்புதமானதில்ல. வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அதிலுள்ள யாவையும் நீரே அஸ்திபாரப்படுத்தினீர். வடக்கையும் தெற்கையும் நீர் உண்டாக்கினீர். தாபூரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கம்பீரிக்கும். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலதுகரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். பாருங்கள், தேவனுடைய வல்லமையும் மகத்துவத்தையும் மகிமையும் புகழ்ந்திருக்கிற இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மகிமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கொம்பை உயர்த்துவார் என்ற விசுவாசம் இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுது இல்லையா? இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நம்மளால் கவிதை எழுத முடியலன்னு என்னங்க, எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ தெய்வ பிள்ளைகள் தேவனுக்காக புகழ்ந்து பாடி பல பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் தேவனை புகழ்ந்து பாடி அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது தெய்வ பிரசன்னம் நம்மை முற்றிலுமாக சூழ்ந்து கொள்ளும். அவருடைய இருதயம் களி கூறும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்படுகிறோம். நாம் தேவனை புகழ்ந்து பாடும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் எப்படி அதை ரசித்து அதில் களி கூறுகிறாரோ, அதே போல் தேவன் நமக்காக கொடுத்த வார்த்தைகளை நாம் உள்வாங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தணுங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். பாருங்கள், தேவன் இந்த வேதத்தில் கொடுத்துருக்கிற அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையுமே
நாம் கை கொள்ளும் பொழுது அது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனமாகவும் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுக்கு கண்களை விட்டு விலகாமல் நம்ம இருதயத்தில் காத்து கொண்டு தேவ வசனத்தில் நாம் நடந்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரை நேசித்து அவரை புகழ்ந்து பாடி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி தெய்வ ஆசீர்வாதத்தினால் நிரப்பும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.